நன்றி நன்றி தாழ்மையான சுபாவம் உள்ள அந்த குடும்ப அங்கத்தை ஒருவர் பாருங்க, வெளிநாட்டு பிள்ளைகளா இருந்தாங்க, அதனுடைய குடிமுதலுக்கான கிஃப்ட் பாருங்க, அதெல்லாம் அக்கா ஒண்ணும் பார்த்து பார்த்து செய்திருக்கு. இது வந்து கவிதை கொண்டு வரைக்கும் அந்த பாட ஷேர் உங்களுக்கான அப்படி இருக்கு, என்னதான் இருக்கோ தெரியல. இந்த சனலை இப்போ நாங்கள் அங்கே இந்த சனல் மூலம் இதை அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த சனலை பார்க்குறீங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி. வாவ் சோ ஸ்வீட், எப்படி வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சார் உங்களுக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கள் வீட்டை தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இதுலேருந்தான் நாம் மல்லாவியால் வந்தது. ஸோ மல்லாவியால் வரவதற்கு முன்னாடி நீண்ட நாட்களாக வந்து எங்களை சந்திக்கோன்மையான சுவிஸ் ஃபேமிலி, அதாவது வந்து லலிதா அக்கா குடும்பம்னு சொன்னால் எஸ்எஸ்சி உலகில் நாங்கள் கடந்த ஒரு 10 கிழமைக்கு முன்னாடியாக போட்டிருந்த காணொலி சுவிஸ் குடும்பத்தின் கல்யாணம் என்று சொல்லி சொன்னாங்க. ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அதையும் வந்து ஒரு வீடியோவாக போயிட்டுருந்தோம். அப்போ அந்த அக்கா வந்து எங்கெண்ட வீட்டையே நேரம் வந்து சந்திச்சதுக்கு கல்யாண கார்டு வந்து அழைச்சிருந்தா எல்லாரையும் வேற சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து எல்லாரையும் சந்திக்கணும்னு தான் அக்கா மண்ணானே வந்து விருப்பம், கிருஷ்ணாவை சந்திக்கணும் அப்புறம் பிரகண்ணாவை எல்லாரும் மெம்பர்ஸ் எல்லாருமே சந்திக்கணும்னு விருப்பம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே அவங்க சரியான பிஸி, அவங்க ஒரு பக்கம் பிஸி போன கிழமை, அதே நேரம் நாங்களும் சரியான பிஸி. எங்களை வீடியோக்களை பிளவு பண்ணி பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மெல்லாவில் போய் எத்தனை விதமான உதவி வீடியோக்கள் எடுத்தது, அப்புறம் வந்து தங்களோட பர்த்டேன்னு சொல்லி நிறைய பிஸியாக இருந்துட்டோம். அப்போ நேற்று இருந்தோம் அக்கா கால் பண்ணியிருந்தா சார் இன்றைக்கு நாங்கள் வந்து 4 மணி அப்படி குழம்புக்கு போயிடும். அப்போ இன்றைக்கு மூலம் சந்திக்கணும், அது மட்டும் இல்லாமல் சாரும் உங்களுக்கு எல்லாம் நிறைய வேண்டி கொண்டுட்டு உண்மைக்குமே வந்து நிறைய விருப்பம் அண்ணாக்கு சொல்லித்தனப்போ எங்களுடைய ஃபேமிலி எல்லாரையும் தான் சந்திக்கோமான்னு சொல்லி கிருஷ்ணாவெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அக்கா சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் நான், அக்கா நான் மெல்லாவியால் வந்துருக்கேன்னு சொல்லி. அப்போ நேரம் வந்து சரியாக உண்டரே அக்கா வர 4 மணி போகிறோம், ஸோ நாங்கள் 3 மணிக்கெல்லாம் சந்திக்கோமான்னு சொல்லி சரி என்று நாங்கள் போய் ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு வெள்ளாங்கத்தில் ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு அப்படியே அக்கா அண்ணாவெல்லாம் சந்திக்கோம். நாங்கள் போகிற டைம்லேருந்து ஒரு ஆவலோடேருந்து இங்கே வந்து பார்த்தேன். இப்போ அக்கா அண்ணா அந்த அன்பை பற்றி சொல்லணும்னா என்ன ஒரு அன்பு, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தாழ்மையான சுபாவம் உள்ள அந்த குடும்ப அங்கத்தை ஒருவர் பாருங்க, வெளிநாட்டு பிள்ளைகளாக இருந்தாங்க தமிழ், அவங்க வந்து வெளிநாட்டு பிள்ளைகளுக்கு வந்து இங்கே தமிழ் பெருசாக பேச மாட்டாங்க, ஃப்ரெஞ்சு மொழி அந்த மாதிரி இங்கிலீஷ் அதில் இல்லைங்க வந்து இந்த தமிழில் பேசுங்க. அதே ஒரு அவங்க இங்கன்னு தமிழ் பேசும்போது பார்க்க ரொம்ப ஒரு அழகா இருக்குன்னு, அப்படி வந்து தமிழே தெரியாத பிள்ளைகளை கூட வயதில் வந்து நல்ல ஒரு இதாக கதைச்சு பேசி இருக்கிறாங்க. அதுமேக்குமே அது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், நல்ல ஒரு தாழ்மையான குடும்பம் தான். அதை உண்மையே நாங்களும் வந்து அவங்களோட நிறைய டைம் செலவழிக்கலாம் போச்சு அப்படி சூழ்நிலையில போயிட்டு சோடாலாம் முடிச்சுட்டு அதுவரை எனக்கு சரியான தலைவலி சண்டே கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணெல்லாம் அப்படியே சூப்பா இருக்குன்னு சொன்னா வெயில் வழி இளைஞ்சி தெரிஞ்சதானே. அப்போ உடனடியாக அப்படி நாங்கள் கழிச்சிட்டு இருக்கும்போது தலையை கடிக்கன்னு சொல்லி அண்ணா கணேசனா வந்து உடனே அதில் பேண்டோல் வந்திருந்தார். அதே சோடாவோட எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு இப்போ அக்காண்ட அண்ணான்னு அந்த அன்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தந்தான் உங்களுக்கு தந்துட்டான கிஃப்டை பார்த்தாலே அவங்க அந்த திரளான அன்பு தெரியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளதான் இத்தனை நாட்கள்லேயும் வந்து இப்போ நான் அக்கா தந்தான பொருட்களை எல்லாம் காட்ட போகிறேன் பாருங்க. அவங்க வந்து இங்கேத்தே அண்ணாண்ட அக்காண்ட இடம் இங்கேத்தே இடமா இருந்தோண்டு இவ்வளவு உறவுகளுக்கு மத்தியே வந்து இதெல்லாம் சொக்கி அக்கா சொல்லியிருந்தா சொக்கி என்று சொல்லி சாக்லேட்டு சொக்கி என்று சொல்லி இவ்வளோ சாக்லேட் எல்லாமே பேருங்களுக்காக வெயிட் பண்ணி இவ்வளோ தூரம் பாதுகாத்து எல்லாம் வச்சிருக்காங்க. அதைத்தான் அந்த விஷயத்தை பார்த்தது என்று நாங்கள் லேட்டே தினம் அங்கே போகவும் வந்து அவங்க ஃபேமிலியிலேயும் வந்து நிறைய பேர் இருந்திருந்தாங்க சொந்தக்கார அப்படின்னு இத்தனைக்கு மத்தியிலேயும் வந்து எங்களுக்கு இவ்வளவு சொக்கி எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லியாக்க அவ்வளோ ஒரு அன்பு அப்படியே அக்கா சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கல்யாண வீட்டுக்கு தான் மிராட்டம், கல்யாணம் இருந்த பலகாரங்களும் வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்னு சொல்லி அப்படியெல்லாம் வச்சுருந்தேன். அப்போ அந்த வகையில் போயிட்டு அக்கா நாங்கள் கதைச்சு கொண்டிக்கவே எல்லாம் தீக்கி தீக்கி கொண்டு வந்தேன். அதெல்லாம் இப்போ உங்களோட பயந்து கொள்ள போகிறேன். ஸோ அப்போ இன்றைய நம்ம வந்து காணொலியாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அக்கா எங்களுக்கு தந்தானா, அதான் வந்து அக்கா அண்ட் அண்ணா திரளான அன்பின் காரணமாக திரளான பொருட்கள் எல்லாம் தந்திருக்காங்க. ஸோ அப்போ அதைத்தான் இருந்ததுதான் உங்களோட பயந்து கொள்வேன். நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு கிஃப்ட்ன்னு வந்து ஏன் பயந்து கொள்றீங்கன்னு சொல்லியிருந்திருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை எனக்கு தந்திருக்காங்க மற்றும் குடும்பத்துக்காக சாக்லேட் தந்திருக்காங்க ஏஞ்சல் குட்டிக்கு அப்படின்னாவே இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நாங்கள் காணொலியாக போட வந்து அது எங்களுக்கு தந்ததான ஒரு நபர்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும். இப்படியான விஷயங்களுக்காக தான் நாங்கள் இந்த பாசல் விளையாட்டையும்
உங்களுடைய வந்து பகிர்ந்து கொள்வது முதல் தொடக்கத்திலேயே நான் அக்காவுக்கும் அண்ணாக்கும் நன்றி சொல்றேன். உங்களோட குடும்பத்துக்கும் வந்து உண்மைக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் இருக்க வேணும். மென்மேலு சொன்னா கத்தருக்கு பிரியமானதே தாழ்மையான சுபாவம் தான். அந்த உண்மையிலே அந்த தாழ்மையான சுபாவம் தான் அந்த குடும்பத்திட்டே இருக்குது. ஓகே, நேற்று தினம் எல்லாரையும் சந்திச்சது சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அந்த அக்காவோட மூத்த மகள் மாருதியும் வந்து ஒரு சேனல் வச்சிருக்கிறான்னு சொல்லி நான் அந்த சேனலோட நேம் எல்லாத்தையும் உங்களோட பயந்து கொள்வேன். ஸோ இன்று முதல் அந்த சேனலில் நான் பேர் உங்களோட பயந்து கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மாருதி தங்காவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த உரையில வேண்டிக் கொண்டு இப்போ என்னெல்லாம் அவங்களுக்கு தந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ அக்கா அண்ணன் அவங்க இன்றைக்கு தினம் கொழம்புக்கு போயினோம். என்ன பாய் காட்டி விடுங்க, நான் அதான் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? அடுத்தது எங்களோட ஃபேமிலி எல்லாரையும் சந்திக்கிறதுக்காண்டி இருந்தவங்க அவங்கள டைம் இல்லாமல் திருமணம் நடந்த அந்த தங்கம் அடுத்தது வீடியோவில் பார்த்துருப்பீங்கள். அப்போ அவங்க சந்திக்கலாத்தால நாங்களே வந்து அவங்கள சந்திச்சு வைக்கிறோம். இந்த இதுவும் வெளியிட்டுனோம். என்ன சார், அதுக்கு பிறகு சார் வீட்டில் போய் அவங்க எல்லாம் சொதைப்பாங்க. சரியா, நீங்கள் வந்த கஷ்டப்பட்டு நீங்கள் வந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி அண்ணாவா, நன்றி. எல்லாரும் வளர்ந்தாங்களா தான் இருக்கு. எங்களுக்கு வயசு வேணும் 15 வயசு. அதை பார்க்க எத்தனை வயசு மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. சரிதான். இப்போ பாருங்க, இந்த தங்கம் வந்து ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். வந்து ஒரு மாதம் தான். என்ன பேர்? ப்ளாக்ஸ் பை மாத்தி. ப்ளாக்ஸ் பை மாத்தி. ஸோ இந்த சேனலை இப்போ நாங்கள் அங்கே இந்த சேனல் மூலம் இதை அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த சேனலை பார்க்குறீங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீ தங்காக்கும் வந்து நல்ல சப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். என்ன சொல்கிறாங்க என்றால், இங்கே தான் வந்து நிறைய காட்சிகள் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அதை எடிட் பண்ணல. ஊருக்கு போயிட்டு சுவிஸுக்கு போயிட்டு எடிட் பண்ணி அதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ அந்த வீடியோக்களையும் நீங்கள் பாருங்க அப்படின்னு தான். என்ன அப்படி தானே? என்ன வீடியோ போறாங்க, ஆனால் என்ன இப்பதான் எங்களுக்கே தெரியும். இன்னும் நாங்களும் பாக்கல, ஒரு வீடியோவும் நாங்க பிறகு பாப்போம். ஒரு மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணி வந்து 15 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. இப்ப என்ன உங்களுக்கு ரெண்டிங்கா, நீங்க இங்கே வீடியோக்கு எல்லாம் போட தானே போறீங்க? சொல்லுங்க வீடியோஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. சந்தோஷம், திருமணம் நடக்கிற அன்று நாங்கள் அங்கே மேடையில் பார்த்தாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தவங்க இப்போ வித்தியாசமாக இருக்காங்க. இப்போ வடிவம் எடுக்கிறாங்களா? அப்போ ஒரே மாதிரி இப்போ வடிவம் இருக்காங்களா? மேக்கப்பில் அந்த சூடு வேலை இது இருக்க வேறு யார் மாதிரி இருக்கு. சரி, ஏன்னா அப்பா என்ன கதிரையில இருந்தோண்டே தூக்கி இல்லாம கிடக்குது. இந்த பேக்கை சொல்லிருந்தா ஷேர் இது உங்களுக்கு ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நானும் வந்து நேற்று தினம் எல்லா வியாபாரம் நாடு இன்னும் ஒன்றும் பார்க்கல. அதே டைம் ஸ்பெஷலி இதையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும். என்னுடைய குடிபுதலுக்கான கிஃப்ட் பாருங்க, அதெல்லாம் அக்கா ஒன்றும் பார்த்து பார்த்து செய்திருக்கு. இது வந்து எங்கட வீட்டுக்கு புது வீட்டுக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லியிருந்தா. ஸோ இதுலேயும் வந்து சொக்கி இருக்குது. அப்புறம் வந்து இது ஸ்பெஷலி ஏஞ்சல் குட்டிக்கான்னு சொல்லியிருக்குதா. அதே நேரம் அந்த குட்டி அவட பார்த்து நான் என்னுடைய மீதியான குட்டி சிலம் இருக்குதானா நான் கொடுத்துக்கிறேன். அது வந்து என்னுடைய தீர்மானம் இல்லை. அப்படி வந்து வெடி பலகாரங்க பாருங்கோ. நிச்சாண்ட் மாருதிகா 11/7/2024. ஸோ 11 கல்யாணம் இருக்கு. நாங்கள் நேற்று எதுவுமே அக்கா ஃபேமிலியெல்லாம் சந்திச்சுட்டு அப்படியே வந்து நீண்ட நாட்களாக நானும் என்னுடைய சகோதரன் குறிப்பாக வந்து அண்ணன் ஏஞ்சுமா அம்மா எல்லாரையும் மிஸ் பண்ணுன்னு சொல்லி அப்படியே நாங்கள் மல்லாவியால் கற்றுக்கிறது நேரம் எங்கள் அம்மா விட்டுட்டு எல்லாரையும் மறைவாக சந்திச்சுட்டு வந்து அங்கே சொன்ன அப்படி ஏஞ்சுமாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்துருக்கு, சாக்லேட் எல்லாமே இருக்குது. வந்து நாளைய தினம் உங்கள்கிட்ட கொண்டு வருவேன் சொல்லி அப்போ இன்றைக்கு தான் வந்து நாங்கள் எங்கள் கைவண்ணத்தில் வடிவாக சமைச்சு அதெல்லாம் சாப்பிட்டு
இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சுவாமியின கொண்டு வீட்டுல விட்டுட்டு வெளியில ஒரு அலுவலா வந்து மந்தைய போயிட்டாரு. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றது பூச்சி போலையுண்டு. இதே இந்த அந்த இருந்தா என்ன சொன்னா அது கரப்பான் பூச்சி வேற என்ன விதமான தள்ளியதுன்னு சொல்லி எங்க தட்டுகளுக்கு இடையில ஆங்காங்க ஒன்று போட சொல்லி போட்டு அவர் வெளியில போயிட்டு மெகமே நாங்க இங்காண்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு எக்ஸா இருக்கிறது வந்து அப்படியே கேட்டுட்டு வந்து பார்த்தோன்னு உங்க பூமோன் எல்லாம் முப்படி வாடி வதங்கி இருக்கு. அப்ப அதுவும் பெரிய ஒரு வேலை திட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கொண்டு நீங்களும் எல்லாம் சேரும் நிறைய கதைக்கிறீங்களோ இப்போ கொண்டு வந்து எல்லாத்தையும் காட்டுமோன்னு சொல்லி இருக்கு. கூட 10 மடங்கு ஆயிரம் தான் நேற்றிலேருந்து எனக்கு இருக்கு. ஆனாலும் வந்து நானும் மனக்கட்டுப்பாட்டோட வந்து என்னுடைய வேலையை செஞ்சுட்டு புது வீட்டுக்கு வந்தான பொருட்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் நாம அதை பயந்து கொள்ள வேண்டிய கம்மியை தான் இந்த இடத்துல வந்து பயந்து கொள்வோம். ஓகே, அந்த வகையில் இப்போ நான் முதலாவது உங்களோட பயந்து கொள்ள போகிறதும் எனக்கும் வந்து பெரிய ஆர்வலாக இருக்கிறது வந்து என்னுடைய புது வீட்டுக்கு அக்கா வந்ததான கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் லலிதா அக்கா வந்தான கிஃப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய புது வீட்டுக்கு வந்ததான கிஃப்ட் தர ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து பார்த்து செய்வேன் அக்கா. ஸோ புது வீட்டுக்கு வந்தான கிஃப்டை வந்து பார்ப்போம். பாருங்க, எலக்ட்ரிக் கேட்டில் ஓகே இன்னைக்குமே வந்து அக்காவுக்கு வந்து என்னுடைய இருப்பேனோ தெரியும். ஆ அப்போ பாருங்க இதில் வந்து படத்தை நான் விட சொல்லுங்க படத்தை பார்க்கவும் வித்தியாசமாக தான் எனக்கு நீங்கள் இருந்துச்சு. வித்தியாசமான கேட்டில் அநேகமாக இது மாதிரி சுவிஸ்லேருந்து கொண்டிருக்கா போகிறது இருக்குது. அங்கே நல்ல குவாலிட்டியான எலக்ட்ரிக் கேட்டிலாக தான் இருக்கு. நாங்கள் இங்கே வந்து நோமல வாவ் ஸோ சீட் எப்படி இப்படி கேட்டில் வந்து அம்மா விட்டே இருந்துச்சு. சரி அம்மா விட்டே இருக்கும்போது டென்மார்க் அம்மா வந்து கிருஷ்ணா கொடுத்தோம். அப்போ நான் அதை பார்த்துட்டு சரியான மியூசிங் ஓய்யோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கெல்லாம் இப்படி இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைம் அதை பார்த்துட்டு என்ன டைம் இல்லையான்னு சொல்லி பாருங்க காலந்தாத்தையும் என்னுடைய விருப்பம் ரொம்ப நிறைவேற்றிருக்கு. அதுவும் வந்து என்னுடைய லலிதாக்கா நிறைவேற்றிருக்கேன். இதை வந்து நாங்கள் சுவிட்ச் போடும்போது வந்து உங்களுக்கு தண்ணி கோச்சிட்டு இருந்தாலும் நீல கலவிலையா இருக்கு. ஓகே பாருங்க நான் ஆசைப்படுற நிறைவேறிருக்கு. இப்படி கேட்டில் நம்மளுமே நல்ல குவாலிட்டியானது பார்த்தீங்களா. கேட்டில் என்ன நினைச்சு என்னுடைய இங்கே தெக்கிட்டேன்னு சொல்லிட்டு பிளாக் போடுறது நோமலாக இருக்கும். அது வந்து ஒரு வருஷம் ஆறுக்குல பழுதாப்பேன். இது வந்து பாருங்க தீங்கம் சூப்பராக என்பதும் என்னுடைய விருப்பம் நிறைவேறிருக்கு. பட் நான் சற்றும் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால் இப்படி என்னட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அம்மாவிட்டே இருக்க நான் பார்த்து சரியாக ஆசைப்பட்டேன் பார்த்தீங்களா. என்னுடைய புது வீட்டுக்கு வந்த கிஃப்டே வந்து உங்களோட பயந்து கொண்டுட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா, ஐ ஆம் ஸோ ஹாப்பி. அடுத்ததான் வந்து எனக்குரிய தனிச்சு எனக்கு சரியான ஆர்வமாக இருக்குது. எனக்கு இருந்தோண்டே தூக்கிடலாம் கிடக்கப்பா அக்காவே தூக்கி கொண்டு வரைக்கும் அந்த பாட ஷேர் வீடு உங்களுக்கான பேட்டப்பா அப்படி இருக்கு. என்னதான் இருக்கோ தெரியல. நானே ஒரு அவசரம் கொடுக்க இருந்தாலும் பொறுமையாக இருந்தேன். என் சொன்னால் இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கோ அதை நான் வந்து எப்படி ரியாக்ஷன் காட்டுறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை நீங்களும். ஸோ இந்த வகையில் இருக்க பலகார பையும் இருக்கோ பலகார பைக்கு நிறைய இருக்கு பொருளுக்கு இப்படியா இருக்கப்பா எனக்கு பலகார பையும் அங்கேருந்து இதுக்குள்ள இன்னும் மேய்ச்சல் இருக்கு. ஓப்பா சொக்கி நிறைய சொக்கி இருக்கு. என்ன ஆச்சரியம்னா அக்காவுக்கு நிறைய உறவுகளோட இன்னும் இவ்வளவு சொக்கி எல்லாத்தையும் எங்களுக்கே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க ஸ்பெஷலி வந்து இதுக்குள்ள இங்கே பாருங்க எவ்வளோ லோலிபாப்பு அப்புறமா இந்த சாக்லேட்டு. ஸோ இந்த அதாவது பலகார பையக்கு ஃபுல்லாக வந்து சொக்கி இதுதான் சொன்னதான் எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்த நாடி கண்டிப்பாக வந்து நான் வளமையான சாக்லேட்டு தான் சாப்பிட்றது. அப்போ இது வந்து கூடுதலாக எனக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அதை வந்து சாக்லேட்டு கேங்குறவங்களுக்கு நிச்சயம் நான் கொடுப்பேன். ஓகே அடுத்தது வந்து அப்படித்தான் இன்றைக்குமே இது எனக்கு வந்து நல்லா பையன்ஸ்னால் நான் நிறைய குட்டீஸ் இருக்கு. ஸோ அப்படியானவங்களும் கொடுத்துறேன். இது வந்து சாக்லேட். அடுத்ததாக வந்து பீனட்ஸ். ஸோ ரொம்ப பிடிக்கும் கச்சாண்டு நல்லா ஃப்ரை பண்ணாலும் கச்சாண்டு இது நாம சாப்பிட்டு. தேங்க்யூ அக்கா வாவ் வேற லெவல் அன்பு தான் பண்ணேன். எவ்வளோ எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அப்படியே நீங்கள் டபுள் ரிவிலாக தாரீங்க அக்கா. சற்றும் எதிர்பார்க்கல. நியூட்டலா என்னோட ஃபேமிலிக்கு வந்து கூடுதலா நியூட்டலா வந்தோம்னா குட்டீஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு
இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியான விலை. அப்ப குட்டீஸ்வருக்கு தான் வந்துருக்கு, அப்ப நமக்கு எல்லாம் கிடைக்காது. சோ ஆசைட்டு எடுத்த ஒரு ஸ்பூன் அப்படித்தான் சாப்பிடும். இவ்வளவு தூரம் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேனும் இன்னைக்கு அது ட்ரிபிள் மடங்கா வந்துருக்கு, பெரியதான நியூட்டலா. சோ ஒவ்வொன்றுக்கும் தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக நம்மட கண்ணுக்கு தெரிவது ரஸ்தா. இது கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம். இது என்ன, இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு அக்கா? வீடியோல என்ன நல்ல பெரிய ஆளா பாத்துட்டா போறது. ஓ மை காட், பாருங்க. ஆனா பட் நல்லா இருக்கு, இத துணி இதெல்லாம் சாப்பிட்டா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அக்கா. தன்னுடைய சைஸுக்கு எனக்கு சத்தி எடுத்துட்டாவே. டிசைன் எல்லாம் பிடிச்சிருக்கு, பட் ஓகே பாப்போம் அட்ஜஸ்ட் பண்ணி. நாம் வந்து பாப்போம். இதுவும் ஒவ்வொரு ரைஸ் தான், மெச்சரியெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து இந்த கலர் வாங்குது. ஓகே தேங்க்யூ. இந்த கலர்ல மென்னடி இல்லை பாருங்க. ஸோ இது நல்லா இருக்கு, இது நான் டொப்பாகவும் போடுவேன் ஃப்ரொக்காகவும் போடலாம். அப்பா ரெஸ் எடுத்து காட்டுறதுலயே நம்ம பண்ணிக்கிறோம். காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ் தான். இப்பெல்லாம் நம்மளாக காலம் உண்மையிலே காசு கொடுத்து ரெஸ் வேண்டி நம்மளோட கூட இருக்கிறவங்க நாம பார்க்கும் போது எங்களை கடவுள் பார்த்துக்கலாம்னு பாருங்க. எங்களை நேசிக்கிறாங்க, அங்குள்ளவங்களும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஓ இங்கே பாருங்க, நல்ல சுருக்கு வச்சு நல்ல ஒரு ட்ரெஸ். ஸோ சூப்பர், இப்படி முடல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக வந்து ரெஸ்தான் மேபி சுபாஷ் யா. ஓ நல்ல ஒரு கலரில் டிஷர்ட் பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் இல்லாமல் சுபாஷ்குமார் அக்கா டிஷர்ட் வச்சிருக்கிறார். ஸோ தேங்க்யூ அக்கா அண்ணா ரெண்டு பேர் தான் சேர்ந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அடுத்ததையும் பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து டிஷர்ட் தான் சுபாஷுக்கு. ஸோ இந்த ரெண்டு கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சூப்பர். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோ ஹேண்ட் பேக் பாருங்க, இது வந்து கூட்டி குறைக்கலாமா. சுவிஸ் ஹேண்ட் பேக். சோ எத்தனை அறை, ஒரு அறை, இரறை பாருங்க. சுவிஸ் ஹேண்ட் பேக் இந்த கலர்லயும் இல்லை, நம்ம இப்படித்தான் கொடுக்குறதாம். சோ நைஸ், இந்த கலர்லேயும் இந்த மாடல்லேயும் இல்லை பார்த்தீங்களா. என்னை நேசிக்கிற நண்புள்ளங்கள் நான் நல்லா ரெஸ் பண்ணி நல்லா ஹேண்ட்பேக் ஒழுகி போகணுமா நினைக்கிறீங்க. சூப்பர், உன் நண்புக்கு மாதவுக்கு நன்றி. மறுபடியும் ஹேண்ட்பேக் கேட்பாருங்க, இதன் பேர் நான் ஒழுங்கணுமா நினைச்சிருக்கேன் கூட காக்கா. அவங்க நான் நிறைய வாட்டி எழும்ப வேண்டி இருக்கு, ஒரு குட்டி கிளிப்பும் இருக்காது எனக்குள்ள. பிளாக் கலரில் ஒரு ஹேண்ட்பேக் தேங்க்யூ. இது ஒரு வித்தியாசமான துணியிலான ஹேண்ட்பேக் பாருங்க, முழமுழான் இருக்குது. இதெல்லாம் நிறைய காலத்து பாவிக்கு நல்லா. ஸோ மூன்று ஹேண்ட்பேக் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சுவிஸ் நாட்டு ஹேண்ட்பேக். இந்தியா பொண்ணு தாங்க, இத்தாலி கண்ணு தாங்கன்னே, நான் சுவிஸ் நாட்டு பொண்ணு தாங்க. சுவிஸ் சட்டை சுவிஸ் பேக் எல்லாம் வழிக்கு கொண்டு போகலாம். சூப்பர், நல்லா இருக்கு இந்த பேக். இங்க பாருங்க, இந்த கலர்லயும் இல்லை, மற்றது இது மாடலும் வித்தியாசம் இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ சூப்பர் பாப்பா, இன்னும் இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து பேக் இருக்கு, பேக்கா சோரி சார், பிளவுஸ் இருக்கு எனக்கு. வீடியோல எல்லாம் நாம பார்க்கும்போது நல்ல பெருசாக தான் தெரிகிற பொருளுக்கு பாருங்க, நல்ல கலர்ல பிளவுஸ். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக வாவ் பாருங்க, இப்படி ஒரு டிசைன் ஆன பேக்குக்குள்ள வந்து அப்படியே இருக்கு. நாம என்ன எடுக்க போறோம்னு சொன்னா வளையம். ஆஹா வளையம் பாருங்க, எப்படி என்னுடைய வீடியோ கலாபன்றாக்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் இப்படி ஒரு டிசைன்ல நான் இப்படி ஒரு வளையம்
வச்சிருந்ததும் இல்ல போட்டதும் இல்லை. ஸோ இப்ப இருக்கிற அந்த ரிசல்ட்லாம் ரொம்ப மெச்சாகும். இது வந்து பொதுவாக கொள்ளலாம் பாருங்க. இந்த டிசைன்ல வந்து இன்னைக்குமே என்னோட வளையம் இல்லை, நல்ல கெவியான வளையம், சூப்பர் பாத்தீங்களா. நான் வளையத்தோடு போறேன், இன்னே நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான். தேங்க்யூ சோ மச் அக்காஜி அப்படின்னு ஒரு பேக். சரி, இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, நான் வந்து இந்த வீடியோக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் வேலை திட்டங்களே அக்கா வந்துருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய குட்டீஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு கொடுக்க போறேன் லோலிக்கா. ஸோ இதோட வந்து என்னுடைய பேக்குக்கு வந்தானே எனக்குரிய பொருட்கள் எல்லாமே முடிஞ்சது. இப்போ வந்து லோலிபாப் இருக்குது, இதை வந்து குட்டீஸுக்கு கண்டிப்பாக கொடுத்தாலே வந்து உங்களோட பயந்து கொள்வேன். ஓகே, இப்போ இந்த பேக்கு வந்தானே இவ்வளோ பொருட்களையும் வந்து உங்களோட பயந்து கொண்டிருக்கேன். மீதியானதையும் ஒருக்கா பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க இது ஏஞ்சலுக்குரிய ரசன்னு சொல்லி, சரியா? அப்போ ஏஞ்சலுக்குரிய ரசன்னு சொல்லியிருந்தாங்க, அடுத்த கட்டமாக இதுக்குள்ளே எப்படி அளவிற்கோ பார்த்து சேர்த்துட்டு இந்த பேக்குக்கு இருக்கிறத வந்து இந்த டைம் தீர்மானிக்கிறது என்னுடைய பொறுப்பு. இப்போ ஏஞ்சலுக்குன்னு சொல்லித்தந்தாங்க ட்ரெஸ்ஸுகளை பார்க்கணும் பாருங்க. இந்த பேக் தான் வந்து சரி ரெண்டு எடுத்து பார்க்கணும் பாருங்க. அவனுக்கு குட்டி தெனியும் பார்க்கணும், தெனியுமா குட்டிகிட்டே இல்லை நல்லா இருக்குங்க. சாஃப்டாக இருக்கிற கேக்கெல்லாம் போடலாம். ஓகே, நல்லா குட்டி தெனியும் ஸ்கர்ட் ஆஃப்டர் டீ ஷர்ட் பாருங்க. இதெல்லாம் ஏஞ்ச குட்டிக்கு அழகு. சூப்பர். நெக்ஸ்ட் இதுவும் டீ ஷர்ட். அதுக்கப்புறமா வந்து பாருங்க கேன் பேக் வந்துருக்குது ஏஞ்சி குட்டிக்கு, நல்லா இருக்குமே. இப்படி எல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறமா ஹேண்ட் பேக் ஒவ்வொன்றும் மக்கள் பாருங்க. எல்லா வேலை திட்டத்துடைய மக்கள் இங்கே வந்ததே அவங்கள மகளில் கல்யாணம் கூட சும்மா இல்லை, கல்யாணம் கூடனாலும் இவ்வளோ பிஸி அந்தலாம் பிஸி கேம் வந்து எங்களுக்கு ஆம் ஷாப்பிங் பண்ணியிருக்கு ஆஃபீஸில் இந்த அன்பு தான் தெரியுது. ஏஞ்சல் குட்டிக்கு சட்டை பாருங்க, இதெல்லாம் ஏஞ்சல் குட்டிக்கு தான் அழகு. இதுல வந்து ஒரே மாதிரி இந்த டிஷர்ட் இருக்கான் நான் சொல்லியிருந்தேன். இந்த பாசலத்துல முடிவெடுக்கிற நான் தான் சொல்லிட்டு இது பாருங்க. இது வந்து ஆர்த்திக்கு அல்லது நிதியா குட்டிக்கா பார்த்து நான் கொடுப்பேன். இங்க பாருங்க இந்த டிஷர்ட் வந்து ஏஞ்சு குட்டிக்கலர். ஓகே, அடுத்ததான் பார்ப்போம். கை இல்லாத ஒரு சட்டை, ஸ்வீஸ் சட்டை. ஓகே, இதுவும் வந்து ஏஞ்சு குட்டிக்கிட்டான். இந்த ஜீன்ஸை பாருங்க, இது கண்டிப்பாக ஆத்து குட்டிக்கெல்லாம் அளவில்லை. இப்போ இதுவும் வந்து ஏஞ்சு குட்டிக்கிட்டான். அடுத்ததான் வந்து ஒரு டீ ஷர்ட் இருக்குது பாருங்க, இது வந்து ஆத்தி குட்டிகளாக இருக்கா பெரிய டிஷர்ட்டாக இருக்குது. இது ஏஞ்சல் கலராக இருக்கு, இதுவும் வந்து பெருசாக இருக்குது ஏஞ்சலுக்கு தான். பாசலோட மக்களை என்ன குறை சொல்லி கூடாதேங்கோ, இதுவும் வந்து ஒரே சைஸில் ரெண்டு மீட்டர் நாடி ஏஞ்சல். இந்த டிஷர்ட்டும் உண்மைக்குமே பெருசாக இருக்கு, அது வந்து ஏஞ்சலுக்கு 4 வயசு உண்மைக்குமே அவாவுக்கு தான் அது அளவாக இருக்கும். பக்கா மாதிரி பார்த்து பார்த்து ஏஞ்சலுக்காக தான் எடுத்துருக்கலாம். என்ன கூட சொல்லிக்கூடாதுங்க மக்களே பாருங்க. இந்த டிஷர்ட்டை வந்து நாங்கள் லிதியா குட்டி கொடுப்போம். அடுத்ததான் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க, நீங்களே பாருங்க இது எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இது எல்லாமே ஏஞ்சல் கலவாக தான் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க இந்த சட்டையை, இது வந்து ஆத்தி குட்டிக்கெல்லாம் மழைக்குது. இது பாருங்க, இதுவும் வந்து ஏஞ்சலுக்கு தான். அக்காம என்னோட தரும்போதுன்னு சொன்னது அதுதான், இது ஏஞ்சலுக்குரியது. அப்புறம் அப்படியே சொன்ன பார்த்து சேரும், அப்படி சின்ன குட்டி உடுப்பா இருந்தா நீங்க மீதியான ரெண்டு குழந்தைக்கு தான் நான் வந்து லிதியா குட்டி ஆத்திமா குட்டின்னு சொல்லி செய்யலாம். நான் வந்து உண்மையா சொன்னபடி அப்படியே தான் செய்யறேன். இதனூடாக வந்து என்னையே நீங்க குறை சொல்லிடாதீங்க மக்களே. என்ன சொன்னா இங்கேயும் குற்றம் பாக்க இருக்கிறீர்கள்.
நீங்களே பார்த்து கொள்ளுங்க. இங்க இந்த ஜீன்ஸை பார்க்க போனா ஏஞ்சலுக்கு டவுட்டா கலவா இருக்குமோன்னு சொல்லி அப்படி நீட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த குடி வளர போடலாம். கொஞ்சம் லோங்காகவே இருக்குது பாருங்க. இவ்வளோ உடுப்புன்னா இந்த பேக்குக்கு வந்ததான உடுப்பு பாருங்க. ஓகே, ஸோ இவ்வளவு ட்ரெஸ்களையும் அப்புறம் இந்த ஹேண்ட்பேக்கையும் தந்ததான லலிதாக்காக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் சொன்ன எல்லாமே சுயிஸ் உடுப்பு, நல்ல குவாலிட்டியானது. எங்க நின்று வைக்க காலத்துக்கு வந்து குட்டிஸ் எல்லாம் விரும்பி போடக்கூடிய மாதிரி நல்ல சௌகரியமான ஆடைகள் தான் எல்லாமே. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் அக்கா. அடுத்த அக்காவுக்கு அக்கட மொழியில சொல்ல போனா சொக்கிய பாப்பா. இதை சொல்லியிருந்தா உன் சௌகரங்களுக்கு பயந்து கொடுங்கன்னு சொல்லி எத்தனை சொக்லேட் இருக்கன்னு சொல்லி பாப்பா. நான் வந்து வீடியோவிலே அப்படியே எல்லாமே சொல்றேன். என்ன சொன்னா யாருக்கும் எந்த விதமான மனக்கசப்பும் வேணாம். ஸோ அப்படியே அப்பதான் பயந்து கொள்ளலாம் பாப்பா. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழண்டே சொல்லிக்கு நான் உட்பட இருந்திருக்க முடியும். 7 இருக்கு. ஓகே, இது வந்து பெரியக்கா, பிரகியண்ணா, அனுசியாக்கா, அடுத்தது வந்து நான், அடுத்தது வந்து மிஸ்டர் சுமன், அடுத்தது வந்து அனு, அடுத்தது வந்து கிருஷ்ணா. பார்த்தீங்களா சரியாக தான் வச்சிருக்கலாம். அப்படியே இந்த சாக்லேட்டும் இருக்குது. அப்போ இதோட வந்து இதுக்குள்ளேயும் எடுத்து பயந்து கொடுக்காங்க. ஸோ சொல்றதான் ஞாபகம் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன் மட்டுமே ஞாபகம். பாப்பா இது இவ்வளோ வெயிட்டியா இருக்கு. ஓகே பாப்பா, இது வந்து இந்த சொக்கி பாருங்க பிராஞ்சஸ். இதை வந்து உடைக்க ஒன்று இதே அக்கா சொன்னவா ஷேரும் இதுலேயும் இருக்க சொக்கேஸை வந்து நீங்கள் எல்லாம் பயந்து சாப்பிடுங்க சார். சொன்னா தான் சொல்வேன் சொல்லு அக்கா. வீடியோ பாப்பா சார் மடிவில் பொறுப்பா செய்யும். ஸோ நாம் இந்த சொக்கியை வந்து ஓப்பன் பண்ணுவோம். வா சுரீஷ் சொக்கி என்றாலே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய வரைக்கும் நானும் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல, ஆனாலும் வந்து உருகையிலே இருக்கு பாருங்க. ஸோ பாருங்க சொக்கி கலக்கல. ஸோ அப்போ இதை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் உங்களோட பயந்து கொள்கிறேன். இந்த சொக்கியோட இது அப்புறமேதான் கொடுத்துட்டு நான் இன்னும் வந்து யாரெல்லாம் குட்டீஸ் எல்லாம் உண்மையாக பாருங்கெல்லாம் சூயிஸ் சாக்லேட் நான் வந்து வளமையாக சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. இது என்னட்ட வந்தனாலும் நான் எல்லாமே ஒப்புனா சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து என்னுடைய எல்லையும் வந்து இன்னும் யார் அதாவது சுபாஷ் ஃபேமிலிக்கு வந்து சுபாஷ்ல தங்க சின்ன பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்களும் வந்து இப்படியான சாக்லேட் எல்லாம் சாப்பிட்றதே அறியுதா அப்போ சொன்னால் அவங்களுக்கும் கொடுப்பேன். ஓகே அடுத்த சொக்கிய பாப்பா. அக்கா நண்பர் பாருங்க என்ன சொல்ற மக்கள், மறுபடியும் மறுபடியும் ஒரே வார்த்தையை கதைக்கன்னு சொல்லாதீங்க அக்கா. வந்து ஒரு மாசத்துக்கிட்டே இவ்வளோ சொக்கியை வந்து எங்களுக்காக பாதுகாத்து வச்சிருக்கிறாரே, அது இது எல்லாத்திலும் கூட இதுதான் இன்னும் பெரிய விஷயமா இருக்கேன்னு சொன்னா அந்தக்காரன் வந்துட்டாலே அவங்கள அறிஞ்சு ஃப்ரெண்ட்ஸுகள் அயலவர்கள் இன்னும் உற்றார்கள் எல்லாம் வந்து வந்திருப்பாங்க. இத்தனைக்கு மத்தியிலே இந்த சாக்லேட்டை பாதுகாத்து வச்சிருக்காங்க அக்கா நண்பை பாருங்க எங்கேயிரு அப்படி கொஞ்சம் அக்கா வந்து இந்த நம்ம என்ன சொல்றது உங்களை எல்லாரையும் மிஸ் பண்ணி நேரம் சந்திக்கலாம். சரியான மிஸ்ஸிங்லாம் அக்கா போய் கொண்டிருக்கா, கவலைப்படாதீங்க அக்கா. அடுத்த வருஷம் வாங்கோ நாம எல்லாரும் ஒண்டா ஜோலி பண்ணலாம் பாருங்க. இதுக்கு வந்தது சொவிலோம் இங்கே இந்த சாக்லேட் தான் இதுக்கு இந்த பாக்ஸுக்கு வந்து பாருங்க. இதுக்கே வந்தது இந்த சொக்கி தான் சார். அடுத்ததாக தான் இன்னும் பார்க்கணும் ஸ்பெஷல். இதுதான் வந்து கல்யாணம் விட்டு பலகாரம். இதுலேயும் வந்து என்னுடைய குடும்பத்தவர் எல்லாரும் சாப்பிடணும்னு அக்கானேயும் அண்ணாலேயும் விருப்பம். அப்போ அதையும் தந்திருக்காங்க. எத்தனை பேக் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். என் சொன்ன சௌகரங்களை கொடுத்து மீதியானதையும் வந்து நாங்கள் வேறு ஆக கொடுத்தோம். ஓகே 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸோ இதே மாதிரி 4 படைகள். இது வந்து எங்களுடைய ஃபேமிலிக்கு அப்படியே இது ஓகேயா இருக்கு. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இருக்கு சரியா பாருங்க. இதை வந்து இன்னொருவருக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். சாப்பிட்டவர்கள் தான் நுரையெல்லாம் சாப்பிடணும்னு நியாதையும் இல்லை, அப்படி இது கொடுக்கறது வந்து அது. அப்போ இதை வந்து நான் எனக்கு பிடித்தவங்களை கொடுப்பேன். இது வந்து காலம் தாழ்த்தக்கூடாது. 11 நடந்த கல்யாணம். ஸோ இதுக்கே முன்ன இருக்குன்னு பார்க்கணும்னு மாவல் இருக்குன்னு நானே
இது பலகாரம் பாருங்க, வடை இருக்கு தட்டை வடை, அப்புறமா வந்து லட்டு முறுக்கு பைத்தம் பணியாரம் சோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இவ்வளவுதான் குட்டி மிக்சரும் இருக்கு, இவ்வளவுதான் எனக்கு இருக்கு. பாருங்க நிச்சாண்டு மாரதிக்கா 11/7/2024 வெட்டிங் நடந்தது. ஸோ நாங்களும் வந்து வெட்டிங்கை மிஸ் பண்ணிட்டு ரிசப்ஷனுக்கு போனாங்களும் அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு சாப்பாடு, கண்கொள்ளா காட்சி. ஓகே, இந்த தம்பதிகளே நீங்கள் வாழ்த்துங்க, இது வந்து நியூ கப்பிள்ஸ். உங்களே பார்த்துருப்பீங்கள் கணேசன் ஆண்ட லலிதாக்கான அன்பும் அடையாளத்தை நீங்களே பார்த்துருப்பீங்கள் அப்படி என்று சொல்லிட்டு. ஓகே பாருங்க மக்களே, இவ்வளோ ஒரு தாராளமான அன்புன்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நான் கையில் எனக்கு கிடைச்சது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு பொறுப்பு கொண்டு போய் நாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளணும். பார்த்துருப்பீங்க பெரிய ஒரு வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்குது. உண்மைக்குமே வந்து மறுபடியுமாக கணேசன்னாக்கு லலிதாக்காவுக்கு வந்து நன்றி சொல்ல மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லி கொண்டு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்களா அந்த தம்பதிகளை கண்டிப்பாக அதை பார்க்குற நீங்கள் வந்து அந்த புதுமண தம்பதிகளே நல்லா வாழ்த்துங்க, அந்த குடும்பமும் நல்லா வாழணும் வளரணும். அது மட்டும் இல்லாமல் மாரதிக்கால சேனலில் நேமே வந்து நான் சொல்லி இருக்கிறதான கண்டிப்பாக வந்து அதை பார்த்து நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட சேனலும் வந்து வளர வேணும் என்று சொல்லிக்கொண்டு உண்மைக்குமே அந்த குடும்பத்துக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு அரங்கேற்ற வேலையிலே வந்து எங்களுக்கும் அவசியமானது வந்து இந்த நம்மளோட குட்டீஸ் சாப்பிட்றதுலேருந்து மற்றது எல்லாமே ஸ்பெஷலி வந்து நான் சொல்லுவேன் சொன்னால் நான் ஆசைப்பட்டதான ஒரு பொருளும் வந்து இன்றைய தினம் எனக்கு என்னுடைய புது வீட்டுக்கு கிஃப்டாக கிடைச்சிருக்குது. ஸோ உண்மைக்குமே நன்றி இந்த வேலையில நன்றியை தந்து வேறு என்ன சொல்கிறது. ஓகே நன்றியை சொல்லிக்கொண்டு அதை என்ன சரியான ஒரு மெசேஜ் இந்த வீடியோ வந்து என்னுடைய குடும்ப அங்கத்தவர்களும் பார்ப்பாங்க, வீடியோக்களை பார்த்துருப்பாங்க, நேராக சந்திக்கலையான ஒரு மெசேஜ் தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து அக்கான்னா வார வருஷம் நீங்கள் வாங்க, உங்களோட வார வருஷ பயணம் வந்து நல்ல சுமூகமான பயணமாக இருக்க வேணும். உண்மைக்குமே நல்ல ஒரு உள்ளங்கள், நல்ல ஒரு ஃபேமிலி வந்து உங்கள்ட்ட எனக்கு பிடிச்சதை வந்து உங்களோட தாழ்மையான சுவாங்க உண்மைக்குமே அப்படி இருந்த பிறகு இவ்வளோ ஒரு உயர்வாக நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் இல்லாத ஆசீர்வாதம் ஆனாலும் நல்ல ஒரு தாழ்மையான குணம் உங்கள்ட்ட மட்டுமில்லை, உங்கள்ட்ட பிள்ளைகிட்ட உங்கள்ட்ட வந்து மருமகன்ட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு. அது சொல்லுவாங்களே அந்த ஒரு குடும்பம் வந்து நல்ல அழகான அன்பான குடும்பமே இருந்தால் அதுக்குள்ளே நுழையிறதான மருமகன் மருமகள் எல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் நல்ல ஒரு அழகாக இருக்கும். அப்படி தான் உண்மையிலேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட மருமகனை பார்க்கும்போது அவரும் வந்து அப்படித்தான், அவருக்கும் வந்து அவ்வளோ என்ன சொல்ல சரியான முறையில் தமிழ் தெரியும். அவர் இது வார்த்தைகள் தான் தம்பி கதைச்சிருந்தார், அப்படியே காலுக்கு குளிர்மையாக இருந்திருக்கு. நல்ல ஒரு பண்பும் பணிவும் எல்லாமே பிடிச்சிருக்குது. மறுபடியுமாக அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நல்லொரு மன நிறைவோட சந்தோஷத்தோட நன்றி பூர்வமான உள்ளத்தோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோவை முடிச்சுக்கொண்டு அதுக்கப்புறமா என்னுடைய வேலை வந்து சகோதரர்களுக்காக தந்த பலகார பைக்கு இதில் இருக்கிற அந்த சாக்லேட் எல்லாம் போட்டு கொண்டு போய் உடனடியாக கொடுக்க தான் என்னுடைய வேலை. ஸோ அப்போ சொல்லும்போது அவங்களும் வந்து உங்களை தேங்க்ஸ் பண்ணிக்கலாங்க. நன்றி அக்கா, குறைஞ்ச மனசோட நல்ல ஒரு சந்தோஷத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சார். பாய்.